உலக வரலாற்றில் ஏன் இந்த மொழியினுடைய வரலாற்றை சொல்கிறேன் என்றால், உலக வரலாற்றில் எல்லா மொழிகளும் இருந்திருக்கிறது, பல மொழிகள் இருக்கிறது. ஆனால் தமிழால் தமிழில் இருக்கிறதை போல அறம் சொன்ன மொழி, தமிழைப் போல அறம் காத்த மொழி, தமிழில் அறத்தை சொன்ன மொழியைப் போல ஒரு மொழி உலகத்தில் கிடையாது என்பதற்கு நாமல்ல, இத்தனை ஆண்டு கால அறநூற்கள் நமக்கு சாட்சியமாக இருக்கிறது. வள்ளுவர் தொடங்கி அப்படித்தான் இன்றைக்கு நடந்திருக்கிறது. மனுநீதி சோழன் எடுத்து பாருங்கள், வாழ்க்கை முழுவதும் அறம், வாழ்க்கை முழு அறம் பொருள் இன்பம் என்றுதான் இந்த மொழி நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது. நம் தாய்ப்பால் அப்படித்தான் சொல்லிக் கொடுத்திருக்கிறது. நம் தமிழ் மொழி அப்படித்தான் சொல்லிக் கொடுத்திருக்கிறது. அறம் இல்லாத வாழ்க்கை அறை வாழ்க்கை, அறம் இல்லாத வாழ்க்கை உலகத்தில் இல்லை, அறம் இல்லாத வாழ்க்கை மனித வாழ்க்கை அல்ல என்பதை திரும்ப திரும்ப சுட்டிக்காட்டியது. உலகத்திலேயே அதிகமான அறநூற்களை கொண்ட மொழி தமிழ் மொழி மட்டும்தான். யோசித்து பார்க்க வேண்டும், மனுநீதி சோழன் இருந்தான், தன்னுடைய தேர்காலிலே மகனையே ஏற்றி கொன்றவன். எதற்காக கொன்றான்? அறம் காக்க வேண்டும். அவன் காலத்தில் ஆராய்ச்சி மணி ஒன்று கட்டப்பட்டிருந்தது. அந்த ஆராய்ச்சி மணி கட்டப்பட்ட போது யாருக்கு எந்த துன்பம் வந்தாலும் அந்த ஆராய்ச்சி மணியை போய் அடித்தால் மன்னன் நீதி சொல்வான், நீதி வழங்குவான் என்கிற நம்பிக்கை அன்றைக்கு இருந்தது. ஆனால் இந்த கருத்திற்கு பின்னால், இந்த கதைக்கு பின்னால் ஒரு விஷயத்தை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஆராய்ச்சி கட்டப்பட்ட நாளிலிருந்து அந்த மணியை யாரும் அடித்ததே இல்லை. அப்படி என்றால் மனுநீதி சோழன் மிகச் சரியாக ஆட்சி நடத்தியிருக்கிறான் என்பது முதல் பார்வை. இரண்டாவது பார்வை, ஒரு மாடு வந்து மணியை அடிக்கிறது, அரசவையில் கூடி எல்லோரும் விவாதிக்கிறார்கள், மாடுதானே அடித்து விட்டது, அது ஒன்றுமில்லை என்று அரசனிடத்தில் மறைக்கிறார்கள். மனுநீதி சோழன் சொல்கிறான், இல்லை, அதற்கு பின்னால் ஏதோ கதை இருக்கிறது, அது என்ன என்று இரண்டாவது முறையாக விளக்கம் கேட்கிறான். மூன்றாவது அவர்கள் சொல்லுகிறார்கள், இளவரசன் தேரிலே போயிருக்கிறார், தேர் உயரமாக இருக்கிறது, மாடு கீழே கன்று வந்து கீழே விழுந்து இறந்தது அவனுக்கு தெரியவில்லை, இது வந்து மாடு மக்கள் போகிற பாதையில் மாடு வந்தது, மாடினுடைய தவறுதான் என்று திரும்பவும் மனு கொடுக்கிறார்கள் அரசவையிலே. அப்பொழுதும் மனுநீதி சோழன் விடவில்லை, இல்லை, இதில் ஏதோ தவறு நிகழ்ந்திருக்கிறது, என் மகனாக இருந்தாலும் நீதி நீதியாக இருக்க வேண்டும், அறம் அறமாக இருக்க வேண்டும், அதே தேர்காலின் மகனை சாகடிக்க வேண்டும், கொல்ல வேண்டும் என்று தன்னுடைய மகனை கொடுத்து தந்தானே அந்த மனுநீதி சோழன், நம்முடைய முன்னோர்களில் ஒருவன் இல்லையா? அவன் காத்தது அறம் இல்லையா? சிவி சக்கரவர்த்தி வாழ்ந்தான், தன்னை நோக்கி பலகணியிலே நின்று கொண்டிருந்த சிவி சக்கரவர்த்தி நோக்கி ஒரு புறா வேக வேகமாக ஓடி வருகிறது, கையிலே பிடித்து கொண்டான் அடைக்கலம் தேடி வந்திருக்கிறது புறா, என்ன என்று களைப்போடு களைத்து உழைத்து கஷ்டப்பட்டு கொண்டு ஓடி வருகிறது, பயந்து போய் என்ன என்று பார்க்கிற பொழுது பருந்து பறந்து வந்து அந்த புறாவை கொத்தி சாப்பிடுவதற்காக வருகிறது. அரசன் சொல்லுகிறான், சிவி சக்கரவர்த்தி சொல்லுகிறான், பொறு, உனக்கு என்ன வேண்டும் என்கிறான். அவன் பருந்து சொல்லுகிறது, இறை தேடுவது இயற்கை எனக்கு கொடுத்திருக்கிற நியதி, எனக்கு விருந்தாக வேண்டும் என்பது புறாவுக்கு நியதி, எனவே விட்டுவிடுங்கள் என்று சொன்னபோது சொன்னான், அதற்கு இணையான என் கைக்கு வந்த பிறகு எந்த உயிரையும் நான் அப்படி தாரை பார்க்க மாட்டேன், உனக்கு சதைதானே வேண்டும் என்று தன் துடையில் இருக்கிற சதையை அந்த புறாவுக்கு இணையாக இருக்கிற எடையோடு சதையெடுத்து பருந்துக்கு விருந்தளித்தானே, எவ்வளவு பெரிய அறம். இந்த தமிழ் முன்னோர்கள் நமக்கு செய்திருக்கிற காரியம், எந்த உலக வரலாற்றில் எந்த மொழியிலும் சில விஷயங்கள் கிடையாது, அதில் முக்கியமானது அறம் சார்ந்து பேசப்பட்டவை. தலையேழு வள்ளல்கள், கடையேழு வள்ளல்கள், இடையேழு வள்ளல்கள் என்று வள்ளல்களை பதிவு செய்த வரலாறு வேற எந்த மொழிக்கும் கிடையாது, நம் மண்ணில் மட்டும்தான் அது உண்டு. தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஆயிரக்கணக்கான ஞானவான்கள் பிறந்திருக்கலாம், ஆனால் எல்லோரும் இன்புற்றிருக்க வேறொன்றும் அறியேன் பராபரமே என்றாரே தாயுமானவர், அது ஒரு பொது அறம் இல்லையா? வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினை நிலைத்தேன் என்றாரே வள்ளலார், அது ஒரு பொது அறம் இல்லையா? நம்முடைய 50 ஆண்டு காலத்திற்கு முன்னால் தமிழ்நாட்டிலே திண்ணை இருந்தது, யார் வேண்டுமானாலும் வந்து படுத்துக் கொள்ளலாம், யார் வேண்டுமானாலும் எழுந்து போய்விடலாம் என்கிற திண்ணையை கட்டியிருந்தார்களே, அது பொது அறம் இல்லையா? சத்திரம் கட்டினார்களே, ஊர் தேடி ஊர் போகிறவர்கள் தங்கி போகலாம் என்று, அந்த சத்திரம் என்பது அறம் இல்லையா? சுமை தாங்கி கல் வைத்திருந்தார்களே, அது அறம் இல்லையா? விலங்குகளுக்கு தண்ணீர் வைத்தார்களே, அது அறம் இல்லையா? கஞ்சி தொட்டி கட்டி வறுமையான காலத்தில் மக்கள் பொதுவாக வந்து உணவளிந்து போகட்டும் என்று கஞ்சி தொட்டி வைத்தார்களே, அது அறம் இல்லையா? இப்படியெல்லாம் வாழ்ந்தவர்கள்தான் நம்முடைய முன்னோர்கள். தமிழுக்கு அந்த அறம் சொல்லக்கூடிய ஆற்றல் தமிழுக்கு இருந்தது. வள்ளுவன் சொன்னான், அழிம அற்றான் அழிவசி தீர்த்தல் அகுதொருவன் பெற்றான் பொருள்வை புலி என்று சொன்னான். அவன் சொன்னதுக்கு காரணம், உன்னுடைய சொத்தை நீ சுவிஸ் வங்கியில் சேர்ப்பதல்ல, உன்னுடைய சொத்தை நிலபுணங்களில் வைப்பதல்ல, உன்னுடைய சொத்தை உன்னுடைய பொருளை உன்னுடைய செல்வத்தை
ஏழையின் வயிற்றில் பதிக்குவை என்று சொல்லுகிறான். அதுதான் முதலீடு என்கிறான். எவ்வளவு பெரிய அறத்தை சொல்லி இருக்கிறான் வள்ளுவர்!